சினிமா துறையில இருக்கிறவங்களோ அரசியல் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு வேலைய செய்ய முடியுது. என்ன நினைக்கிறீங்களா? வீடு வாங்குறது சொத்து சேர்க்கறது தாங்க. சராசரியா ஒரு மனுஷனை யோசிச்சு பாருங்க, ஒரு வீடு வாங்குறதுக்கே நாக்கு தள்ளிடுது. வேலைக்கு போக ஆரம்பிச்சதுல இருந்து அவன் ஆயுசு முழுக்க வேலை செஞ்சா கூட சில பேரால ஒரு காலி மெனைய கூட வாங்க முடியறது இல்ல. ஆனா அரசியல்வாதிகளாலையும் சினிமா பிரபலத்தாலையும் மட்டும்தான் அவங்க நினைச்ச மாதிரி இடமோ வீடோ எல்லாமே வாங்க முடியுது. அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல பாக்க போறோம். மறைஞ்ச நடிகை ஸ்ரீதேவிக்கு ரெண்டு மகள்கள் இருக்காங்க, ஜான்வி குஷி. அதுல மூத்த மகளான ஜான்வி தடக் அப்படின்ற படம் மூலம் நடிகையாகவே அறிமுகமானாங்க. அந்த படம் ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை கிடைச்சதுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆன கோஸ்ட் ஸ்டோரிஸ் அப்படின்ற வெப்சீரீஸ்ல நடிச்சாங்க. அது மட்டும் இல்லாம அங்கிரேசி மீடியம் அப்படிங்கிற படத்துல ஒரு கெஸ்ட் ரோலையும் வந்திருந்தாங்க. ஸ்ரீதேவியோட பொண்ணு இல்லையா, நடிப்புக்கு எந்த பஞ்சமும் இல்ல. அடுத்தது அவங்க நடிச்சது குஞ்சன் சக்சேனா அப்படிங்கிற படம். அந்த படம் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்ததுன்னு சொல்லலாம். இப்போ ரூஹி அப்சானா தோஸ்தானா 2 அப்படின்னு ரெண்டு படத்தை கையில வச்சிருக்காங்க. அதுல ரூஹி சப்சானா அப்படிங்கிற படத்தை ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலை நடந்துட்டு இருக்கு. முழுசா கணக்கு போட்டு பார்த்தா இவங்க நடிச்ச படமே மொத்தம் ரெண்டு தான். வெறும் ரெண்டு படத்துல நடிச்சிட்டு மும்பைல ஜூஷு அப்படின்ற பகுதியில ஒரு வீடு ஒண்ணு வாங்கியிருக்காங்க. எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, அபார்ட்மெண்ட்ல வீடுனா ஒரே ஒரு போர்ஷன் தான் வாங்குவாங்க. ஆனா இவங்க அபார்ட்மெண்ட்ல மூணு மாடி மொத்தத்தையுமே வாங்கியிருக்காங்க. அதுக்கான மொத்த செலவு பாத்தீங்கன்னா 39 crore ஆயிருக்கு. கடந்த டிசம்பர் மாதம் இதுக்கான பத்திரப்பதிவு எல்லாமே நடந்திருக்கதா பாலிவுட்ல ஒரு விஷயம் பேசப்பட்டு இருக்கு. பத்திரப்பதிவு செலவு மட்டும் 78 lakh செலவு பண்ணிருக்காங்க. வெறும் ரெண்டு படமே நடிச்சிட்டு 1,00,000 ரூபாய்க்கு 1,00,000 crore ரூபாய்க்கு எப்படி அவங்களால வீடு வாங்க முடிஞ்சது அப்படின்னு பாலிவுட்ல எல்லாருமே பேசிட்டு தான் இருக்காங்க. இவங்க மட்டும் இல்லங்க, சமீபத்துல ரித்திக் ரோஷன், ஆலியா பட் இந்த மாதிரி பல பிரபலங்கள் ஒரு சொந்த வீடை வாங்கியிருக்காங்க. நடிகை ஊர்மிளா மடோங்கர் சமீபத்துல 3.75 crore மும்பைல ஒரு புது வீடு வாங்கியிருக்காங்க. அந்த வீடு அவங்க வெறும் ஆபீஸா மட்டும் தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சினிமா துறையை சார்ந்தவங்க மட்டும் எப்படி இவ்வளவு அசால்ட்டா ஒரு வீடை வாங்க முடியுது, கோடி கணக்குல செலவு பண்ணி அப்படின்னு எல்லாருமே வாய புலந்துட்டு தான் இருக்காங்க. அதுல பல பேர் என்ன சொல்றாங்க, ஜான்விக்கு என்ன சொத்துக்கு பஞ்சமா என்ன, அவங்க ஏற்கனவே பல சொத்துக்களுக்கு சொந்தக்காரங்களா இருக்காங்க, அதே சேர்த்து வச்சு இதுல போட்டு வாங்கியிருப்பாங்கப்பா அப்படின்னு பாலிவுட்ல பல சுவாரஸ்யமான தகவல்கள் பேசிட்டு தான் இருக்காங்க. எது எப்படியோ சினிமா துறையில இருக்கிறவங்களால மட்டும்தான் கோடிக்கணக்க வீடு வாங்க முடியுது, இடம் வாங்க முடியுது. நடுத்தரமா இருக்கிற மக்களால இது எதையுமே அனுபவிக்க முடியலன்னு தான் சொல்லணும். எவ்வளவு வேலை செஞ்சாலும் ஒருவேளை சாப்பாட்டுக்காக நிறைய பேரு கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு மத்தியில சினிமா பிரபலங்கள் இப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறது எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியக்குறிதான். இது போல பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்மளுடைய சேனல்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.